Praise the Lord. Praise the Lord. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றும் கர்த்தர் அற்புதம் செய்வார். Even today, our Lord will do the miracle. கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக எங்களுடைய சவுண்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கிறதா அப்படின்னா கிளியர்னு போடுங்க. நாங்கள் பேசுறது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியம் செய்ய போகிறார். Amen. So let us know if you can hear us properly. Oh, Dennis Sagairaj, clear pastor. Thank you, brother. So, கர்த்தர் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். So this is the word God spoke to me and I want to share that with you all. மார்க் 4 அதிகாரம். Mark chapter 4. 39 வசனம். Verse 39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. He got up, rebuked the wind and said to the waves, Quiet, be still. Then the wind died down and it was completely calm. கர்த்தர் இன்றைக்கு பேசின வார்த்தை தான் நான் சொல்லுகிறேன். I'm sharing the word which God spoke. இன்றைக்கு என்ன புயல்கள் உங்க வாழ்க்கையில அடித்து கொண்டிருந்தா, Whatever the great storm may be coming in your life. நீங்க எதிர்பார்க்காத என்ன விதமான நெகட்டிவ் சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க இப்ப போய் கொண்டிருந்தால, or some unexpected negative situation you are walking through. இயேசு சொல்லுகிற வார்த்தை. These are the words Jesus is saying to you. புயல் மறைகிறது. The storm is vanishing away. அமைதி உண்டாகிறது. And there is a quiet. சீடர்கள் இந்த பயணத்தை துவக்கும் போது புயல் இல்லவே இல்லை. When the disciples started this journey, there was no storm. மார்க் 4:36 வாசிக்கிறேன். Mark chapter 4 and verse 36 I'm reading. 35 வாசிக்கிறேன் first. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். மார்க் 4:35. Okay, Mark chapter 4 verse 35. That day when evening came, he said to his disciples, "Let us go over to the other side." ஆண்டவர் அக்கறையா தான் சொல்றார், அக்கறைக்கு போலாம் அப்படின்ட்டு. So he is saying, "Let us go the other side." நமக்கு கூட கர்த்தர் சொல்லியிருப்பார், வாக்கு கொடுத்திருப்பார், ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், ஊழியத்தில் கொடுத்திருப்பார், குடும்ப வாழ்க்கையை கொடுத்து, சரீரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து வாக்குகள் கொடுத்திருப்பார். So maybe even for us, he would have given so many promise word, so many things he would have told us, stating about our financial situation, our family, our future, our education. நாம நினைப்போம், அவர் சொல்லிட்டார் இல்லையா, அவர் வார்த்தையில மட்டும் தான் போறோம், புயலே வராதுன்னு நம்ம நினைப்போம். We may think in this way, oh God told me these things, so the storm will not come in my life. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இயேசு தான் போகிறார். Jesus is going. இயேசு அங்கே தான் இருக்கிறார். Jesus is there with the disciples. ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு புயல்ல இருந்தீங்கன்னா, maybe you are into some kind of storm, ஏதாவது கடுமையான பிரச்சனையில போராட்டத்துல இருந்தீங்கன்னா, or some kind of a great problem, ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள். One thing you need to remember, இயேசு உங்களோடு அந்த படகில் இருக்கிறார். Jesus is there with you. அங்கே தான் இருக்கிறார். Yes, he is with you in the boat. இந்த இந்த அலையில, இந்த காற்றில மூழ்கி போவதில்லை. You will not be drowned in the storm. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார். Amen. When you cross the waters, I am with you, God says. நீங்க மூழ்கி போவதில்லை. You will not be drowned. Hallelujah. 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 என்ன நடக்கிறது? What is happening? அவர்கள் 37 வசனம். Verse 37. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, a furious squall came up. படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. And the waves broke out the boat, so it was nearly swamped. ரெண்டு காரியம் நடக்குது. Two things are happening. ஒன்று, one, சுழல் காற்று, a fierce storm. அலைகள் எதிராக வந்தால் கூட சமாளித்து ஆப்போசிட் சைடுல கூட போயிடலாம். If the waves are coming very fast also, we can just run to the other side. சுற்றி 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 காற்று. But here this is a fierce storm which is coming. High waves. நாம நினைப்போம், ஐயோ இந்த பிரச்சனை பரவாயில்ல, சுத்தி பாக்குற இடம் பிரச்சனையா. We may think in this way, oh, only this problem I can handle. All over the surrounding place, everywhere the problem comes. இந்த நேரத்துல அப்படி இருக்கிறதா?
Is your situation is like that today? உங்கள சுற்றிலும் போராட்டம் தான் இருக்குதா? Only the problems and struggles are there around you. Don't go worry. அது மாத்திரமல்ல. And not only that. சுழல் காற்று இருந்தாலும் பரவாயில்ல. It is okay if there is a fierce storm. ஆனா படவு அமிழத்தக்கதாக தண்ணீர்கள் படவு உள்ள வர ஆரம்பித்தது. So now the waves, the high waves are breaking into the boat. படகு உள்ள தண்ணி வந்துச்சுனா என்ன ஆகும்? When the waters come inside the boat, what will happen? அஸ்திபாரமே நடுங்கிடுது. The base will be stumbling. ஒண்ணு இல்லையே, ஆதாரமே இல்லையே. No hope at all. நம்ம யோசிப்போம், என்ன ஆண்டவர் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பிரச்சனையா அடி மடியிலேயே கை வைக்கிற மாதிரி இவ்வளவு பயங்கரமான பிரச்சனையா? Why these many problems, Lord? I cannot do anything. மோசமான சூழ்நிலை. That was a great and bad situation. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இந்த வேலையில நீங்க அப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ளாக கடந்து போறீங்களா? Are you into that kind of problem? இயேசுநாதர் வந்திருக்கிறார். Jesus has come near. அவர் சொல்லுகிறார், and he is saying, அதை நான் மாற்றுவேன். I will change it. இதுவரை பார்க்காத அமைதிக்குள்ளாக உன்னை நடத்துவேன். And I will make you to walk you have not seen him. மன ரம்யத்துக்குள்ள உன்னை நடத்துவேன். Yes, I'm going to walk you through the quiet. சமாதான தாபரங்களுக்குள்ள உன்னை நடத்துவேன். Yes. Through the peace I'm going to walk you வெற்றியின் பாதையில நடத்துவேன். I'm going to make you walk into the victorious வெளிச்சத்தின் வழியிலே உன்னை நடத்துவேன். And in the light, the way சுகமாய் தங்க பண்ணுவேன். And I will make you to live very happily. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு கர்த்தர் சுகப்படுத்துவார். God will heal you. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, இவ்வளவு நடக்குது. These many things are happening. ஆனா இயேசுநாதர் ஒண்ணுமே அஃபெக்ட் பண்ண முடியல. But nothing is affected. 38th வசனம். When you read verse 38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். Jesus was sleeping at the back of the boat with his head on a cushion. சில நேரத்துல Sometimes. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கே சப்பா. So many problems are running, Lord. நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க? Why is that you are very quiet? நீங்க என் கூட தான் இருக்கீங்களா? Are you with me, Lord? நீங்க ஏன் ஒரு வார்த்தையும் சொல்லலப்பா? Then why is that, Lord, you did not speak to me? உங்க வல்லமை எங்கப்பா? Where is your power, Lord? நாம பலவீனமா உணர பலவீனத்தை உணர்கிறவர்கள் போல இருப்போம். We may be into the position that we are feeling only the negative. நம்ம ஸ்பிரிட்ல சரீரத்துல வாடி போன மாதிரி இருப்போம். Maybe in our spirit, in our body, we would have gone so weary. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, சோர்ந்து போகாதீங்க. Never go weary at all. பலப்படுத்துகிற கர்த்தர் அங்கதான் இருக்கிறார். Because the one who can strengthen you is with you. அவர் அமைதியா இருக்கிறதுனால நீங்க மூழ்கிடுவீங்கன்னு அர்த்தம் கிடையாது. Because he is quiet, don't think that you are going to drown. அவர் உங்க மேல கோபமெல்லாம் இல்ல. He is not so angry upon you. எழும்புவார். He will rise up. Hallelujah. 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 பழைய பாடல் ஞாபகத்துக்கு வருகிறது. கப்பலின் கலைப்பூடன் தூங்குவார், கதரும் உம் சத்தம் கேட்டால் கடும் பூசல் அதட்டுவார். கப்பலின் அடி தட்டில் கலைப்பூடன் தூங்குவார், கதரும் உன் சத்தம் கேட்டால் கடுப்பூசல் அதட்டுவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவா, எப்பெரிய போரிலும் ஆயுதம் ஈவா, இழப்பிள்ளை உனக்கேற்ற தந்தை நான் என்பார். ஒரு போது மறவாத உண்மை பீதாயிருக்க, உனக்கென்ன குறை உண்டு மகனே? சீடர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இந்த புயல் வரணும். The disciples did not expect this storm at all. அடுத்தது இயேசு உள்ள இருக்கும்போதும் புயலா, அதையும் எதிர்பார்க்கல. Oh, even this thing, Jesus is there with them. Even at that time, the storm is coming. சுத்தி சுத்தி வருது. Yes, it is a fierce storm coming around. இப்போ உள்ளேயும் வருது. Now it is coming even inside the boat. Hallelujah. Hallelujah. 38th வசனம் படிக்கிறேன். Verse 38 I'm reading. சில நேரத்துல நம்ம காரியெல்லாம் எல்லையை மீறி போற மாதிரி இருக்கும். Sometimes our situations will be like this. It is going beyond. இதோட நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கற சூழ்நிலை இருக்கும். And it will be like with this, that is all. சோர்ந்து போகாதீங்க.
Don't go weary. இயேசு அங்க தான் நிப்பார். Jesus is standing there. அங்க தான் நிப்பார். Yes, he is standing. அது இயேசு எழும்புகிற நேரம். Oh, that is a time Jesus is rising up. உங்களுக்கு உதவி செய்யும்படி காத்திருப்பார். And he will wait to help you. அந்த நேரத்துல உங்க பலத்தை இழந்துடாதீங்க. Do not lose your confidence. நம்பிக்கை இழந்துடாதீங்க. Do not lose your confidence. Hallelujah. Hallelujah. 38 வசனம், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? Now Jesus was sleeping at the back of the boat with his head on a cushion. The disciples woke him up shouting, teacher, don't you care that we are going to drown? இவ்வளவு நேரம் அவங்க ஜெபிக்கவே இல்ல பாருங்க. Till now they did not pray at all. இது முன்னாடியே அவர் எழுப்பிருக்கலாம். Maybe before itself they would have. பரவாயில்ல, ஜெப வரைக்கட்டும், நம்மளும் பண்ணுவோம், ஏதாவது பண்ணுவோம். நீ முயற்சி பண்ணி பண்ணி தண்டு வலிச்சு வலிச்சு பார்த்தாங்க, முடியல. Now they struggled so much but they cannot do anything. இப்போ இயேசு இடத்துல வந்தாங்க. Now they come near Jesus. இயேசுவை எழுப்புறாங்க. And they are waking up. இயேசுவை கூப்பிடுறாங்க. They are calling Jesus. Hallelujah. Hallelujah. இப்போ நீங்க இயேசுவை கூப்பிடுங்க. Right now call Jesus. இருக்கிற இடத்துல இயேசுவை கூப்பிடுங்க. Wherever you are, call upon him. பாஸ்டர், கூப்பிட்டதெல்லாம் இருக்கிறேன். Pastor, I'm calling him, Pastor. கவலைப்படாதீங்க. Don't worry. சோர்ந்து போகாதீங்க. Never go weary. இப்போ மறுபடியும் கூப்பிடுங்க. Again call him. இயேசு உங்களுக்காக இறங்கி வருவார். And he will come down for you. எழுந்தருளுவார். He will rise up. அவர் எழுந்தருளுவார். He will rise up. Hallelujah. Hallelujah. 39th வசனம். And verse 39. அவர் எழுந்து, Amen. காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். When Jesus woke up, he rebuked the wind and said to the waves, silence, be still. ஒரு வார்த்தை. One word. சூழ்நிலை மாத்திரம். The situation has changed. ஒரு செகண்ட். One second. காரியங்களை மாத்திரம். Will change things. இவ்வளவு நேரம் நீங்க தண்டு வலிச்சீங்களே, போராடுனீங்களே. So many time you have rowed. அதே மாதிரி சரியாகிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? Oh, will the same time will take place to இத்தனை வருஷம் என் கணவர் என் கூட எனக்கு லாயலா இல்லாம இருந்துட்டாரு. These many years my husband was not loyal to me. உடனே சரியாயிடுமா? Immediately everything will change. இயேசு சொன்னா உடனே சரியாயிடும். When Jesus says something immediately. இவ்வளவு நாள் பலவீனம்தான். Yes, these many days you had that kind of எனக்கு 9 வருஷம் காக்காவலி போயிருந்ததுதான். I had 9 years of fits. ஒரு செகண்ட் கர்த்தரினை தொட்டு சுகமா. Within a second I got healed. இயேசு எழுந்துட்டார் உங்க வாழ்க்கையில. Jesus rose up in your life. அவர் பேசுகிறார். And he speaks to you. கடலை பார்த்து பேசுகிறார். And he speaks to you. அலையை பார்த்து பேசுகிறார். And he speaks to you. அந்த கடலை பார்த்து அவர் பேசுகிறார். Yes, he speaks towards the sea. ஓ, அந்த பலவீனத்தை பார்த்து அவர் பேசுகிறார். Oh, he speaks towards the குறிப்பிட்ட பாவத்தை பார்த்து அவர் பேசுகிறார். And the particular sin he sees that and he speaks. அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். Yes, the situation God sees to the situation. இறையாதே. Be quiet. அமைதலாய். Mean silence. இறையாதே என்று சொல்லுகிறார். Yes. அமைதி வருகிறது. And when he says be still there comes the peace. ஒரு காரியம் சொந்தராதீங்க. One thing you should never go weary at all. மறந்தராதீங்க. And you should not forget to. அவர் தூங்குற மாதிரி இருந்தாலும் அவர் தூங்குவதில் உறங்குவது இல்லை. Amen. It is like oh Jesus is sleeping in my life. It may look like that but he is not sleeping. எந்த சூழ்நிலையில நீங்க கடந்து போறால அதை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். Whatever the situation you are going through into he is governing. அவர் இல்லாம எதுவும் நடக்கல. Without him nothing is possible. Hallelujah. Hallelujah. நான் உங்களுக்கு இப்ப ஜெபிக்க போறேன். Let me pray for you. கர்த்தர் இன்றுக்கு உங்களை விடுதலை செய்வார். Today God will deliver. உங்க பலவீனத்தை மாற்றுவார். He will change all. உங்க வாழ்க்கையில சமீப காலமா அடிச்சிட்டு இருக்கிற புயல் அதை இப்பவே அதட்டுவார். Oh, the recent storm which is coming in your life God will make it quiet today. ஜெபிக்கலாமா? Shall we pray? Thank you Lord. உமக்கு நன்றி. Hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah. Rileke nahanto sekhanka. Nandri Raja, nandri, nandri. Nandri Swami. Mudiye karathile innikku mudiye vaarthaiye kettu kondirukkira. Mudiye pillaigalukkaga naan jebikkiren. Amen. Devanudaiya vaarthaiye kettu kondirukkira mudiye pillaigal ovvorukkai jebikkiren. Amen appa. Thidirne vaalkile ipdi oru puyal vandiduchu. Oh, the mara lakshmi. Thidirne ipdi oru soonalu vandutathu. திடீர்னு இந்த பிரச்சனை, சுத்தி சுத்தி பிரச்சனையா இருக்கு. என் வாழ்க்கையே மூழ்கிற மாதிரி இருக்கு. இயேசுவின் நாமத்தினால
இப்பொழுது இந்த சூழலை யாரு கடந்து போனா, உங்க வார்த்தையின்படி நான் ஜெபிக்கிறேன். நீங்க சொன்ன வார்த்தை, நீங்க சொன்னீங்கப்பா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்த பொழுது சொன்னீங்க, நீங்க சொல்லு இந்த வார்த்தையை சொல்லு, இறையாத அமைதலா இருந்து நான் சொன்ன வார்த்தையை சொல்லு, அவருடைய வாழ்க்கையில புயல்களை மாற்றுவேன் சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை மூழ்கடிக்க நினைக்கிற புயல் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மறையட்டும், இப்பொழுது விலகட்டும், இப்பொழுது இந்த போராட்டத்துக்கு பிரச்சனைக்கு முடிவு உண்டாக்குகிறோம். நன்றி. Yes, Lord. Thank you, Lord. Nandri. Thank you for delivering your children. Yes. Nandri, Appa. Oh, Rakama, Shikama. Hallelujah. Riha, Malashin, Karaba, Hanantu, Sederebe. ஓ, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிற கர்த்தர், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற கர்த்தருடைய சமூகம் இறங்கி கொண்டிருக்கு. நன்றி அப்பா, நன்றி. ஓ தகப்பனே, ஓ இயேசுவே, என்னை காப்பாற்றுங்க, என்னை ரட்சியுங்க, என்னை விடுவீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து, என்னை காப்பாற்றுங்க என்று தேவனை நோக்கி, ஓ ஹாலேலூயா, சத்தமிடுகிற ஒவ்வொருவரையும் தேவனை கண்ணோக்கி பார்க்க, ஓ கர்த்தரை நோக்கி, ஓ அந்த குரலை எழுப்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். இப்போதே ஒரு விடுதலை, இப்போதே தேவ கரம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களை நடத்தும்படியாக இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவ கரம், ஓ வல்லமையான கரம் இறங்கி வருகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, நீர் உம்முடைய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி, விடுதலையை தந்ததற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் பலவீனத்தோடு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இப்பொழுது சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். இப்பொழுது சுகத்தை தாருமப்பா, இப்பொழுது பலத்தை தாருமாண்டவர. உமக்கு நன்றி, நன்றி. கடன்காரர்களுக்கு பயந்து நான் என்ன பதில் சொல்வேன்னு ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது எழுந்து காற்றை கடலை பிள்ளைகளுக்கு அதட்டுவீராக, அதட்டுவீராக. வேலை ஸ்தலத்துல சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் சோர்ந்து போய் வேலைக்கு போவதே வேண்டாம் என்று சோர்ந்து இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுது புயல் மறையட்டே சொல்லி அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். God bless you. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் லைவ்ல வரணும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஊழியங்கள் இருக்கிறதுனால வர முடியல. ஸோ எங்களுடைய காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. God bless you.